வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். ஆழ்ந்த தவம் இயற்றினோம். அந்த தவம் தந்த அமைதியிலே குருபிரானுடைய பாடல் விளக்கம் காண்போம். இன்றைய ஞானக்களஞ்சிய பாடல் உண்மை உணர்வு என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களில் ஒன்று. இந்த பாடல்ல மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் மகரிஷி அவர்கள் ஒரே நாள்ல எழுதியிருக்காங்க. அதாவது 1983 வருடம் டிசம்பர் மாதம் 2 எழுதிய அனைத்து பாடல்களையும் தொகுத்து உண்மை உணர்வு அப்படிங்கிற தொகுப்பு கீழே கொடுத்திருக்காங்க. இந்த தொகுப்புல உள்ள கவிதைகளை படிக்கும்போது தோன்றுகின்ற விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய வாழ்க்கை கல்வியை கொடுத்ததாக நம்ம சொல்றோமே, அவ்வளவு சுலபமாக மகரிஷி அவர்கள் சமுதாயத்திற்கு கொடுக்கல. நிறைய தடைகளை தாண்டி, நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வளமான எதிர்காலத்திற்கான பயிற்சியை கொடுத்திருக்காங்க. அப்போ மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தான் அனுபவித்து அதனோட தீர்வுகளை கொடுக்கும் போதுதான் அந்த பிரச்சனையோட முழுமையான விளக்கம் தெரியும். பிரச்சனையே அனுபவிக்காத ஒருத்தர் ஒரு தீர்வு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு முழுமை பெறும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போ மகரிஷியும் இந்த சமுதாயத்திலே மக்களுக்கு நடுவே வாழ்ந்து குடும்பம் அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே இருந்து பலவித பொறுப்புகளை தனக்கு கீழே வச்சு ஏற்று நடத்தி பல குடும்பங்களை நல்வழிப்படுத்துவதற்காக பொருளாதார ரீதியா உதவி செய்து அதுல பல இன்னல்களை சந்திச்சு அதற்கு அப்புறம்தான் மகரிஷி நமக்கு இவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கான். அப்படி பார்க்கின்ற பொழுது மகரிஷி அனுபவித்த அந்த ஒரு சில எதிர்மறையான விஷயங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டுதான் இந்த தொகுப்பை எழுத்திருக்காங்க அப்படின்னு தோன்றியது. மனிதனுக்குள்ளே தன்முனைப்பு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த தன்முனைப்பு மகரிஷி கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்றத கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த இறைநிலையே நாம இருக்கின்ற போது அது எல்லாவற்றிலும் பெரியது தானே. அப்படிப்பட்ட அந்த இறைநிலையினுடைய தன்மை மனிதனுக்குள் வருவது தவறில்லை அப்படிங்கிறாங்க. தான் என்கின்ற எண்ணம் மனிதனுக்குள்ள இருக்கும், அது இயல்புதான். ஏன்னா அந்த எல்லையற்ற இறைநிலையே எல்லாவற்றை விட பெரியது தானே. ஆனால் தான் மட்டுமே உயர்ந்தவன் என்று எண்ணும் போதுதான் அது ஆணவமாக தன்முனைப்பாக மலர்ச்சி பெறுகிறது. அப்ப அப்படிப்பட்ட எண்ணெய் எழுச்சி மகரிஷி சொல்றாங்க, தான் தனது எனும் எண்ணெய் எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்றதவம் பல நாள் செய்தேன். இப்ப இயல்பாக எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய குணம் இருந்தது, அதை மாற்றுவதற்கு பல நாள் தவம் செய்யணும். அந்த தவத்தினுடைய எல்லையில என்ன உணர்ந்தேன், நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். எப்படி தான் தனது என்று எண்ணிய அதே மனம் நான் அவனாய் அந்த எல்லையற்ற இறைநிலையே நானாக இருக்கக்கூடிய தன்மைய முழுமையாக உணர்ந்து அந்த முடிவில் கண்டது. அப்ப அதற்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி மாத்தினேங்கிறாங்க, நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். அந்த எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றும் நன்மையை மட்டுமே செய்வது போல வாழ கற்றேன். ஆனா என்ன அப்படி வாழ விடல இந்த உலகம். உன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறியெல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. இந்த உன் உடல் தான் நான் என்று நினைத்து அந்த மயக்கத்துல வாழறாங்களே, அப்படிப்பட்டவர்கள் என்னை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை, அதனால் என்னை வசைப்பாடினார்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்படி மாற்றிக்கொண்டேன், உயர் வாழ்த்தாக மாற்றிக்கொண்டேன். ஏன் வருத்தப்படணும்,
ஏன் வருந்த? இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம். இவ்வளவு ஒரு அருமையான வழி சொல்றாங்க பாருங்க. இரக்கம் கொள்ளணுமா? நம்மையும் வருந்த செய்பவர்கள், நம்மையும் வசைபாடுபவர்களை இரக்கத்தோடு பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் காண்போம். அதுதான் உச்சக்கட்ட நிலை. மகரிஷி அந்த நிலையை அடைந்தோம் அடைந்திருக்காங்க. அந்த பழிப்போரையும் வாழ்த்தக்கூடிய தன்மை எப்ப வரும்? தூய்மை எனில் பழி செயல்கள் பதிவு நீக்கம் இல்லையா? நம்மிடம் உள்ள பதிவுகளினுடைய வெளிப்பாடு தானே நம்மை ஒருத்தர் வசைப்பாடுகின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது. சுவாமிஜி சொல்வாங்க இல்லையா, நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பதிவுகள் தான். நம்முடைய பதிவுகளை குறைப்பதற்காக வந்த விடிவெள்ளி அவர்கள். அப்ப அதை உணரும் பொழுது பழிச்செயல்கள் பதிவு நீங்குகிறது. ஆனால் அந்த பதிவு நீங்கிறதுக்கு என்ன அனுபவம் நமக்கு கிடைக்குது? துன்பம் வந்துதான் அந்த பதிவு நீங்கணும். தூய்மையனில் பழி செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். ஏன் எனக்கு இந்த துன்பம் வருது? நமக்குள்ள ஆராய்ச்சி செய்து பார்க்க சொல்றாங்க. ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவு ஒளியில் அறத்தின் நெறி விளங்கும். ஏன்னா இறைவனின் நீதி மாறாதது. அந்த எல்லையற்ற இறைநிலையினுடைய அந்த நீதி, இறை நீதி எந்த பக்கமும் சாயாது. அது தராசு முள் போல சரியான நீதியாகத்தான் இருக்கும். நேர்மையான நீதிமுறை, அது இறைநிலையினுடைய தன்மை. அப்ப எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் என்னுடைய பதிவுகள் நீங்குகிறது. இதை உணர்ந்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேய்வு பெறும் பல வினைகள். இதை உணர்த்தும் திருவிளையாடற் குறிப்பே அன்பர் தூற்றல். நம்ம ஒருத்தர் தூற்றுகிறார், வசைபாடுகிறார், நாம செய்யறத புரிஞ்சுக்காம எதிர் திசையில் நின்று நம்மை விமர்சிக்கிறார் என்றால் அது நம்முடைய பதிவுகள் நீக்குவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. மீண்டும் அவரை வருந்த செய்து அந்த பதிவை இன்னும் அதிகமாக்கி கொள்ளாமல் ஓய்வு உலத்தில் கொண்டு வாழ்த்தி வாழ்த்தி உளமகிழ்வை பழிப்போர்க்கு அர்ப்பணிப்போம். எப்படி நாம திரும்ப திரும்ப அவங்களை வாழ்த்தும் போது என்ன நடக்கும்? அலை தத்துவம் தானே, மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த வாழ்த்து அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் போது அவருக்கும் அமைதி கிடைக்கும். உல மகிழ்வை பழிப்போர்க்கு அர்ப்பணிப்போம். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பலருக்கு ஏதோ சில நற்குணங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் நம்மை வருந்த செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்முடைய பதிவுகளை கழிப்பதற்காகத்தான் அவங்க நமக்கு துன்பம் கொடுக்கறாங்க. தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ள ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்த தகைமை வந்தான் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்த கூடும் இல்லையா? நம்முடைய பழக்கமா வச்சிருக்கோம், நமக்கு ஒரு தவறு நடக்கும் போது துன்பம் வரும்போது அதற்கு காரணமாக மற்றவர்களை காரணப்பொருளாக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கு இல்லையா? சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறிக்கொண்டே இருப்போம். ஆனால் மகரிஷி என்ன சொல்லி கொடுக்கறாங்க? மற்றும் ஒன்று விரல்கள் ஒன்றன் மார்பினை காட்டுகிறதே, நீ உள்ளே கடந்து பார். அப்படி பார்க்கும் போதுதான் தெரியுது ஏற்கனவே செய்த பதிவுகள் அதனுடைய வெளிப்பாடு. தன் குற்றம் குறை கடமை இதை ஆழ்வு செய்து பார்க்கும்போது நாம செய்த செயலுக்கு விளைவாகத்தான் பிறர் மூலமாக துன்பம் வருகிறது. ஏற்றுக்கொள்வோம். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷிய பல இடங்கள்ல பல பேர் வருந்து செய்ததாக இந்த பாடல்கள் சொல்கிறது. மகரிஷி வெளிநாடு போக வேண்டிய அந்த வாய்ப்புகள் கிடைச்சு போகும்போது ஏன் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு எழுந்து அதன் மூலமும் பல நேரங்கள்ல மகரிஷி எதிர்மறையான கருத்துக்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க? அதையெல்லாம் நான் உயர் வாழ்த்தாக மாற்றிக்கொண்டேன், யாரையும் நோகச் செய்யாமல். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து என்னுடைய பதிவுகளை நீக்குறாங்க.
அப்பத்தி மீண்டும் அவருக்கு வருத்தத்தை கொடுத்து அந்த பதிவை மேலும் தொடர செய்ய வேண்டாம். வாழ்த்தி வாழ்வோம் இல்லையா. இப்ப நாம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோங்க. ரொம்ப ரொம்ப கனமான ரெண்டு பெட்டி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போக முடியாத அளவு தூக்கிட்டு போறோம். அப்ப யாரோ ஒரு நபர் வருகிறார், வந்துட்டு நான் உதவி செய்யட்டுமாங்க, ஒரு பெட்டியை எங்கிட்ட கொடுங்களேன், உங்களோட ட்ரெயினுக்கும் பஸ் வரைக்கும் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தூக்கி கொண்டு வந்து நமக்கு கூடவே வந்து கொடுக்கிறவரை இறங்கும் போது என்ன சொல்லுவோம்? ரொம்ப நன்றிங்க, தெய்வம் மாறி வந்து எனக்கு இந்த நேரத்துல என்னுடைய சுமையை குறைச்சு எனக்கு உதவி செய்தீங்க, நீங்க நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், இப்படித்தானே சொல்லுவோம். அதே விஷயத்தை தான் கண்ணுக்கு தெரியாத உள்ளே இருக்கக்கூடிய சுமைய நீக்குவதற்கு ஒரு நபர் வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து அதே விஷயத்தை தான் செய்யறாங்க. அப்போ அன்பர் தூற்றல் நம்முடைய பதிவுகளை கழிப்பதற்காகவே, ஏற்றுக்கொள்வோம், புரிய வைக்க முயற்சிப்போம், முடியலன்னா வாழ்த்துவோம். அது குடும்பமா இருக்கலாம், சமுதாயத்துல இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம், நாம எங்க தொழில் செய்கிறோமோ அந்த இடத்துலயும் இது போல நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியதை நேரிடலாம். அது மட்டுமல்ல, மகரிஷி என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய நன்மைக்காகத்தானே தொண்டாற்றினார்கள் இல்லையா. உலக சமாதானம் வேண்டி ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து தன்னையே அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு நன்மை கொடுத்த மகானையும் பலர் தூற்றியதாக மகரிஷி சொல்றாங்க. அப்ப அவருக்கே அந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன சொல்வது இல்லையா. அப்ப அவர் அதையும் கடந்து வர நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ தொண்டு செய்யும் போதும் இதே போல பல விஷயங்களை நேரிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் நம்முடைய கடமையை மட்டும் மனதுல நினைத்து கொண்டு நம்ம போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் அதை மனசுல வச்சுக்கிட்டு பயணம் செய்யும் போது இடையிலே வரக்கூடிய தடங்கல்களை சுலபமாக கடந்து போக முடியும். அப்ப அப்படி கடப்பதற்கான ஒரு உறுதியை தான் இன்றைய பாடல்ல மகிழ்ச்சி கொடுக்கறாங்க. என்ன தலைப்பு? தேவையும் பொருத்தமும் உடைய இடமே என் தொண்டுக்கு ஏற்றது. அப்ப எந்த இடத்துல தேவை இருக்கிறது, எந்த இடத்துல நான் பொருந்தி கொள்ள முடியுமோ அந்த இடத்துல தொண்டு செய்துட்டு போய்கிட்டே இருக்கிற. அப்ப அதுதான் உணர்த்துறாங்க இந்த பாடல்ல. என் தொண்டு உன் எதிரில் பொருந்தாவிட்டால் இவ்வுலகம் விரிவுடைத்து. ஒரு இடத்துல நாம செய்யக்கூடிய தொண்டுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால் பரவாயில்லை, நான் வேறொரு இடத்துல போய் அதே தொண்டை செய்கிறேன், ஏன்னா இந்த உலகம் மிக பெரியது. எங்கோ சென்று என் கருத்து திட்டம் இவை பரவ செய்வேன், ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்காது. என்னுடைய செயலை பார்த்து ஏளனமாக பேசுபவர்களோ அழுக்காறு, பொறாமை, பொறுக்க முடியாமை என்கின்ற குணத்தோடு என்னிடம் என்னை சந்திக்கிறவர்கள், என்னை தாண்டி செல்லவர்கள், அவர்களுடைய எந்த வருத்தமும் எனக்கு எந்த விதமான தடையாகவும் அமையாது. ஏளனமோ அழுக்காரோ என்னை தடுக்கா, என் வாழ்க்கை உன் கருத்துக்கு ஒவ்வாதாயின் யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு. என் வழியே நான் செல்வேன், நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று, இறையே வாழ்த்தும் இல்லையா. அப்ப ஒரு இடத்துல தடை இருக்கு அப்படின்னா அந்த தடையை நீக்க முடியுமானால் நீக்குவதற்கு முயற்சிப்போம், இல்லை என்றால் தடையை தாண்டி போகாம நகர்ந்து சென்று வேறொரு இடத்துல நாம வேலையை செய்யலாம். மகரிஷி சொல்லுவாங்களாம், ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து அப்படின்னு இல்லையா. அப்படி பல இடங்கள்ல நாம பலரை சந்திப்போம், ஒரு சில இடத்துல அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்து வாழ்த்துவோம், ஒரு சில இடங்கள்ல அவர்களை ஒதுக்கி விட்டு நாம நல்லதை செய்து வாழ்த்துவோம். ஒதுக்குதல் என்றால் அலட்சியப்படுத்துவது அல்ல இல்லையா. நம்மால முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்தி கொண்டே இருக்கும்போது அந்த ஒதுக்கியவர்களும் நம்மிடம் நேசத்தோடு வந்து பேசக்கூடிய வாய்ப்பு நடக்கும். நாம ஒதுங்கி போனாலும் நல்லது நம்மிடம் வரும். அப்ப அதில் என்ன, அதுல மறைந்து வைத்திருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன? ஒரு பெரிய பாறை இருக்கு, அதை என்னுடைய மண்டையால உடைப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அறிவீனம் இல்லையா. அது முடியுமா? முடியாது. பிறரை மாற்றுவதற்காக நாம பிறக்கல, ஆனால் மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டியதுதான் இந்த உலக நியதி. அப்படி வாழுகின்ற பட்சத்தில் நமக்கு மாறான விஷயங்கள் உலகத்துல நடக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களை வெறுக்கவும் வேணாம்,
அவர்களை நிந்திக்கவும் வேணாம், வாழ்த்துவோம், முடிந்தால் ஒதுங்கிடுவோம் இல்லையா, ஒதுக்கிட்டு நம்ம நல்ல செயல்களை செய்து கொண்டே போவோம். ஆனால் இங்கே ஒதுங்கும் போதும் ஒதுக்கும் போதும் அவர்களிடமிருந்து பரிபூர்ண டிட்டாச்சு அட்டாச்மெண்டோட இருக்கணும். இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஆள் மனதுல அவர்கள் செய்த வருத்தத்தை நினைத்து கொண்டே இருந்தால் முழுமையாக வாழ்த்த முடியாது இல்லையா. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, வாழ்த்தணும்னா முழுமையான மன்னித்தல் இருந்தால்தான் முடியும். அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்றாங்க, பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும். அங்கே ரெண்டு கேட்டகரி, என்னுடைய தப்பால பிறர் எனக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னா என்னை நான் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறேன், வாழ்த்துகிறேன், அப்போதும் அவர்களை என்னையோ மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி என்று வாழ்த்துவோம். மாறாக என்னிடம் தவறில்ல, பிறர் தவறால் தான் துன்பம்னா செய்த பாவம் போச்சு, வாழ்த்தி வாழ்வோம் என்று சொல்கின்றாங்க மகரிஷி. அப்போ இதுதான் தொண்டு செய்பவர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு குணம். சுவாமிஜி ஒரு இடத்துல தலைமை அவசியம் அப்படிங்கிற பாடலையும் இதையேதான் குறிப்பிடுவாங்க. எந்த இடத்துல குடும்பத்தில் சமுதாயத்தில் தொழில் முறையில் தலைமை ஒன்று அவசியமாம். கடும்பற்று தன்முனைப்பு தலைவன் விட்டு கடமைக்கே சிந்தித்து செயலாற்ற வேண்டும். கொடும் குற்ற முறையோடும் திருந்துவார்கள், குறை தவறாக கூறிடனும் பொறுத்து கொண்டு இடும்பை களைந்து உதவுதலே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் போது அங்கே அனைவருக்கும் இன்பம் நிறைவு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொண்டாற்றுகின்ற ஒரு வாய்ப்பிலையும் ஒரு சில தடங்கல்கள் வருமே, ஆனால் எனக்கென்று எந்த இடம் ஏற்புடையதாக இருக்குமோ அங்கே என்னுடைய தொண்டை செய்கிறேன் என்று நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற அந்த அழுத்தத்தை தான் மகரிஷியுடைய இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு பாடலோடு சந்திப்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நச்சித்தனைக்கு நான் எடுத்துட்ட தலைப்பு உடற்பயிற்சியின் நன்மைகள். நான் போன தடவை பேசும்போது நான் இதே டாபிக் தான் நான் பேசினேன், இதே தலைப்புல தான் நான் பேசினேன். அது வந்து கொஞ்சம் நம்ம புது அன்பர்களுக்கான விளக்க உரையா இருந்தது. இப்போ வந்து நம்ம எல்லாம் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தினமும் புது அன்பர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு எனக்கு வந்து இன்னுமே நம்ம ஆழ்ந்து இது பண்ணலாம், புரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி, ஒரு தேடல் நம்மளுடைய மகரிஷி ஐயாவுடைய உடற்பயிற்சியில எப்படி என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, அதனுடைய உட்கருத்து இது எல்லாமே என்ன அப்படின்றத வந்து இன்னும் ஆழ்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் சில புத்தகங்கள் அப்புறம் யூடியூப் வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேகரித்ததுல இன்னைக்கு இன்னைக்கு கைப்பயிற்சி மட்டும் ஆழ்ந்த பயன்களை பார்க்கலாம். நம்ம மகரிஷிய வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு முதல் கைப்பயிற்சி, இரண்டாம் நிலை கால் பயிற்சி அப்படின்னு ஒரு அதை வந்து வகுத்துக்கிட்டே வந்திருக்காரு, ஒன்றன் பின் ஒன்னா. அதுக்கான ஆழ்ந்த காரணங்களும் நிறைய இருக்கு. முதல் வந்து நம்ம உடற்பயிற்சியேலயே நம்ம ஆழ்ந்து வரும்போது, உடற்பயிற்சின்றப்போ நம்மளோட பயிற்சி இருக்கு, யோக பயிற்சி இருக்கு. யோகங்கள் வந்து யோக பயிற்சிகள் வந்து உடல் சார்ந்த பயிற்சி, நம்
நம்மளுடைய வேதாத்திரிய உடற்பயிற்சி வந்து உயிர் சார்ந்த பயிற்சி. அப்ப அதுலயே வரும்போது நம்மளுக்கு அந்த ஆழ்ந்த வித்தியாசம் முதல்ல வருது. அப்போ இது உயிர் சார்ந்த பயிற்சியா இருக்கும்போது நம்ம வெட்ட வெளியில செய்யாம ஒரு தடுப்புல உள்ளே நின்னு செய்யறோம், செய்ய வேண்டிய செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விரிப்பு போட்டு கீழே நிலத்துல செய்யாம ஒரு விரிப்புல விரிப்பின் மேல் செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ கைப்பயிற்சியின் பயன்கள் பார்ப்போம். அதுல ஐயா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நிலையா கொடுத்துருக்காரு. அப்போ நிலை ஒண்ணுல நம்ம என்ன பண்றோம்னா, கைகளை கீழே வச்சு ரெண்டு மூச்சு, கைகளை மேல எடுத்துட்டு போய் அப்புறம் கைகளை சேர்த்து வச்சு நான்கு மூச்சு கொடுத்துருக்காரு, செய்ய சொல்றாரு. அப்போ அதுலயே வந்து ஏர் கீழே ரெண்டு மூச்சு மேல நாலு மூச்சுன்றப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட இயல்பான நான்கு மூச்சு எடுக்கும்போது நம்மளுடைய உயிர் சக்தி ஜாஸ்தி ஆகுது. இப்ப இயல்பான மூச்சுன்றப்போ மூச்சு இழுக்கிறது ஒரு மூணுல இருந்து நாலு நொடிகளும், விடுறது வந்து ஒரு மூணு நொடிகள் மூச்சு இழுக்கிறது, விடுறது ஒரு ஐந்து நொடி வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இயல்பான மூச்சு அப்படின்னு மகரிஷியா நம்மளுக்கு கொடுக்கறாரு. அப்ப இந்த இயல்பான மூச்சுலயே செய்யும்போதே நம்மளுக்கு நம்மளோட உயிர் சக்தி ஜாஸ்தி ஆகுது. அதாவது நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு உடம்புல சேகரிக்கிறோம். அப்ப இப்படி எடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கை காலமும் வந்து நீடிக்குது. அப்போ முதல் பயிற்சியில ஐயா என்ன சொல்லியிருக்காரு, மேல போய் கைகளை ரெண்டு கைகளையும் சேர்த்து வைக்க சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு நம்மளுடைய உடற்பயிற்சியை வந்து தவமா எடுத்து சொல்றப்போ தவம்னு சொல்லி சொல்றோம். ஏன் தவம்னு சொல்லி சொல்றோம்னா, நம்மளோட மற்ற தியானங்கள் எல்லாம் மனதை வந்து உருநிலைப்படுத்துறதுக்கான தியானம். நம்மளோட உடற்பயிற்சியில ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து ஒரு நிலை கவனித்து அதற்கான நன்மைகள் வர இருக்கணும்ன்றதுக்காக ஐயா வந்து தியான மாதிரி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அப்ப நம்மளோட எல்லா நிலையிலையும் எல்லா பயிற்சியிலையும் கண்களை மூடிதான் வந்து ஐயா செய்ய சொல்றாரு. அப்போ கண்களை மூடி கவனம் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கைகள் இந்த முதல் நிலையில கைகள் நம்மளோட கவனம் வந்து கைகளோட நுனிப்பகுதியில் இருக்கணும். இப்ப நுனிப்பகுதி ஏன் நுனிப்பகுதியில் இருக்கணும், கை மேல வச்சு ஏன் நுனிப்பகுதியில் இருக்கணும்ன்றப்போ நம்மளோட இந்த நுனிப்பகுதியில தான் வந்து ஆற்றல் பெருகி நம்மளுடைய நம்மளுக்கு வான்காந்தத்திலிருந்து வான்காந்தம் வந்து வான்காந்தத்தை இழுத்து நம்மளுக்கு உயிர் சக்தியா வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ மேல கைகளை ஒட்டி வைக்கிறத வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, ஆத்மாஞ்சலி முத்திரை. அது வந்து ஆத்மா நம்ம சும்மா தான் கைகளை வைக்கிறோம், ஆனா ஐயா வந்து அதுலயே வந்து ஒரு நன்மைய வச்சிருக்காரு, ஆத்மாஞ்சலி முத்திரை. அது இந்த ஆத்மாஞ்சலி முத்திரையில் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம கைகளை மேல வைக்கும்போது கைகளை மேல வச்சு நம்மளோட கவனம் வந்து நுனிப்பகுதியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடலுக்கு உயிர் சக்தியா கிடைக்குது. அப்புறம் இன்னொன்னு, கைகளை நல்லா சேர்த்து வைக்க சொல்லி சொல்றாரு ஐயா. பிரிச்சு வைக்கவெல்லாம் சொல்லல, ஏன் சேர்த்து வைக்க சொல்லி சொல்றாரு. உள்ளங்கைகள்ல ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்குங்களாம், அதாவது இந்த நடு ரெண்டாவது விரலுக்கும் மூணாவது விரலுக்கும் கீழே குழிப்பகுதியிலையும் அதுக்கும் கீழான குழிப்பகுதியிலையும் ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கைகளை சேர்த்து நம்ம வைக்கும்போது ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்கு. என்னன்னா, இது வைக்கும் போது நம்மளுக்கு நம்மளோட இருதயம் வந்து பலப்படுது. அந்த வர்ம புள்ளிகள் என்னன்னா, உள்ளங்கை வெள்ளை வர்மம்,
தட்சிணை காலம். இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரெண்டு கைகளை சேர்த்து வைக்கும் போது இருதயம் பலப்படுது, அதே போல நம்மளுடைய முதுகு தண்டுமே வந்து பலப்படுது. அப்ப முதுகு தண்டு எப்படி பலப்படுது அப்படின்றப்போ நம்மளுடைய மூன்று நாடிகளும் இருக்கு இல்லைங்களா, இடகலை, பின்கலை, சுழுமுனை, இந்த நாடிகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு முதுகு தண்டு பகுதியும் வந்து பலப்படுது. அதுக்கப்புறம் இதே நிலையில இருக்கும்போது நம்மளுக்கு இயல்பான மூச்சு விட்டு விடுறோம் இல்லைங்களா, அப்போ அதுல வந்து நம்மளோட மூச்சு இதுவும் ஒரு வகையான மூச்சு பயிற்சியாகவும் நம்மளுக்கு அமையுது. அப்ப இது வந்து நுரையீரலுக்கும் நுரையீரலும் வந்து இதனால இந்த 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 நிலையில வந்து நம்மளுக்கு பயனடையலாம். இதுல ரத்தமும் ரத்த ஓட்டமுமே வந்து சுத்தம் செய்யப்படுது இந்த முதல் நிலையில. இப்போ இரண்டாம் நிலை பார்ப்போம். இரண்டாம் நிலையில என்ன பண்றோம், நமக்கு கைகளை வந்து தோள்பட்டைக்கு நேர நீட்டிட்டு மூச்சு இழுக்கிறோம், அப்புறம் கைகளை சேர்த்து வைக்கிறோம். கைகளை சேர்த்து இங்க வந்து ரெண்டாவது முறையா நம்ம ஆத்மாஞ்சலி முத்திரைய செய்யறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம், இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் சீரா வந்து போகுது இந்த நிலையில. அதுக்கப்புறம் நம்ம நிலை அடுத்த நிலையில வந்து நம்ம என்ன பண்றோம், கைகளை குவித்து வைக்கிறோம். குவித்து வச்சுட்டு கைகளை சுழற்றுறோம் இல்லைங்களா. முதல் வந்து பின்னிருந்து முன்னோக்கி சுற்றுறோம், அப்புறம் வந்து முன்னாடி சுற்றுறோம் இல்லைங்களா. இடத்திலிருந்து வளம், வளத்திலிருந்து இடம்ன்ற மாதிரி. ஸோ இந்த கைகளை குவிச்சு வைக்கிற முத்திரை என்னன்னா சமான முத்திரைன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த இந்த பயிற்சிகள்ல இந்த நிலை மூன்று, அடுத்த நிலை நான்கு, ஐந்து, இதுல எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நம்ம மெயினான இந்த பந்துக்கிண்ண மூட்டுகள் இருக்குங்களா, ஆறு 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 எலும்பு இது ஜாயின்ஸ்ல எல்லாம் செயற்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறுமே வந்து நம்மளுக்கு 360 டிகிரி ஃபுல்லா சுத்த முடியும், அது சுத்துற சுழற்சி செய்ய முடியும். அது என்னென்ன எலும்புகள்னா, இப்ப தோள்பட்டையில ரெண்டு பந்து கிண்ண மூட்டை இருக்கு, அப்புறம் இடுப்புல ரெண்டு பந்து கிண்ண மூட்டு, அப்புறம் முழங்கால்கள்ல ரெண்டு பந்து கிண்ண மூட்டு. அப்ப இந்த மூன்று நிலையிலுமே நம்மளுக்கு இந்த ஆறு இடங்களையும் வந்து நம்மளுக்கு சுழற்றி விடுறதுனால அதை வந்து நம்ம லூப்ரிகேட் பண்றோம். அதாவது என்னன்னா அங்க வந்து இருக்கிற தசைகள் அது எல்லாமே வந்து நம்ம வந்து இலகுது. அப்போ நம்ம ஒவ்வொரு தினமும் நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ்னால செயல்கள்னால அது நான் இல்ல மற்ற பயிற்சிகள்ல பார்த்தோம்னா அதுல இந்த இந்த ஆறு 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 இடங்களுமே வந்து செய்ய ஆகும், இதை ஆக்டிவேட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்ல முடியாது, இல்ல அதை எழுந்து அசைவு இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து அசைவு கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வயதாக முதுமை ஆக ஆக நம்மளுக்கு இந்த மூட்டு வலி இல்லாட்டி எலும்பு பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வராம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த எந்தெந்த நிலையில எந்த பந்துக்கின மூட்டை எந்த அசைவு வந்து நம்மளுக்கு இருக்குன்னு பார்ப்போம், சுழற்றி விடுவோம்னு பார்ப்போம். இப்போ முதல் நான் சொன்னேன் இல்லைங்களா, கைகளை குவிச்சு வச்சுதான் வந்து நம்ம சுழற்றுறோன்னு. அப்போ அதுக்கு அந்த முத்திரைக்கான பேரு சமான முத்திரை இல்லாட்டி முகுல முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து மெயினா இதுல ஒரு பெரிய நன்மை என்னன்னா பஞ்ச பிராணநிலை வந்து இந்த நிலையில வந்து பஞ்ச பிராணனை வந்து இயக்குறோம். பஞ்ச பிராணன் என்னென்ன அப்படின்னா அபானன், பிராணன், சமானன், உதானன், வியானன், இந்த இந்த ஐந்தையும் வந்து நம்ம பிராணனையும் இந்த நிலைகள்ல இயக்குறோம்.
அப்புறம் இதே இதே இந்த மூன்றுலையும் என்ன பண்றேன்னா உயிரடங்கள் அப்படின்னு உயிரில அடங்கள் இருக்கு, அது கவுளி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னன்னா இப்ப நம்ம கைகளை வந்து கைகளை குவிக்கும் போது நம்மளுடைய இரண்டா முதல் விரல் ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டை விரல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற குழியில குழிய வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இது பண்ணும்போது ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு உடல் சோர்வா, இப்பப்ப நம்ம உடல் சோர்வா இருக்கமோ அந்த சோர்வை எல்லாம் நீக்கிடுது. அப்ப நம்ம வந்து தினமும் இந்த பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடல் சோர்வை வந்து நீக்கி நம்மளுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது. நம்மளுடைய அசைவுகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரிதான் இருக்கு, ஆனா இருக்கும். ஆனா வந்து ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எண்ணில் அடங்காத சிறப்புகள் இருக்கு. நான் இதுவரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் கம்மியா தான் பார்த்திருக்கேன், இன்னுமே வந்து டீட்டெயிலா கூட இருக்கும், ஆனா எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ அடுத்தது வந்து நம்ம சமான முத்திரையை பத்தி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா நம்ம சுத்து சுழற்றும் போது சும்மா சுழற்ற சொல்றது இல்ல ஐயா, என்ன சொல்றாரு மகர்ஷி என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கைகளை வந்து காதோட சேர்த்து சுழற்ற சொல்றாரு. என்னோட புரிதல் முதல் என்னவா இருந்துச்சுன்னா காதோட சேர்த்து சுழற்றணும்னா என்ன, ஓகே சரி நம்ம வந்து என்னன்னா இந்த தோல் பட்டையான எலும்புக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் இந்த 360 டிகிரி காண இது இல்லைங்களா சுழற்றுறோம், ஒரு 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 பெரிய வட்டம் வரும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஆழ்ந்து நான் ஆராய்ச்சி செய்யும் போது தான் வந்து தேடும் போது தான் வந்து என்ன 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 விஷயம் கிடைச்சதுன்னா நம்மளோட காதுகளுக்கு மேல இப்ப காதுல காது மேல் கா மேல மேல இருக்கிற காதுல ஒட்டி கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாலாவது விரல் மேல நாலாவது விரல்ல ஒரு புள்ளி இருக்கு, ஒரு வர்ம ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா லோ ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமானமாகுது. அப்போ அந்த புள்ளிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு காலம் அப்படின்ற ஒரு வர்ம புள்ளி. அங்க இப்ப நீங்க காதுகளுக்கு மேல இப்பவே நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம காதுகளுக்கு மேல கை வச்சோம்னா நாலாவது விரலுக்கு மேல அந்த அந்த இதுல இந்த ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா தெரியும் அது வந்து என்னன்னா சுண்ணாம்பு காலம் அப்படின்ற ஒரு வர்ம புள்ளி. அங்க வந்து நம்ம எப்பயுமே செய்யும் போது அப்ப கைகள் வந்து அங்க படும்போது உயர் ரத்த அழுத்தம் தாழ்ந்த ரத்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு சமநிலைப்படுது. அதுக்கப்புறம் இந்த இந்த இதுல இந்த நிலையில நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து சரியாகும். நாள்பட நம்ம இதை செய்துகிட்டே இருக்கும்போது சரியாகும். அப்ப இதுல வந்து இந்த இன்னொன்னு இந்த இந்த நிலையில மூன்று நாலு ஐந்து ஐந்துன்ற இந்த நிலையில அடுத்த மூன்று நிலைகள்ல ஒரு பெண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த நன்மை இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம கைகளை சுத்தும் போது மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கிறது, அது வந்து நம்ம தடுக்கப்படுது. இப்ப என்னன்னா இதுல என்ன இருக்குன்னா இதுல வந்து மூன்று வர்ம புள்ளிகள் இந்த தோல் பட்டியில கீழே தோல் அக்கல் பகுதிகளில் மூன்று வர்ம புள்ளிகள் இருக்கு. என்னன்னா உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், பிறல் தாரை வர்மம். இந்த மூன்று புள்ளிகளுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது, இயக்கமடையுது. அப்போ அப்படி நம்ம வந்து சுழற்றும் போது பெண்களுக்கான இந்த பிரச்சனைகள் வந்து வராம தடுக்கப்படும். அதுக்கப்புறம் அடுத்த இப்ப நம்ம வந்து கைகளை வந்து முன்னாடி சுழற்றோம் பின்னாடி சுழற்றோம் இந்த இதெல்லாம் இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நம்ம வலது காலை அடுத்தது வலது கால் எடுத்து வச்சு சுத்துறோம் இல்லைங்களா முன்னாடி. ஏன் வந்து வலது கால் மட்டும் சுத்துறோம் நம் ஐயா மகர்ஷியை வந்து நம்மளுக்கு ஏன் வந்து இடது காலை கொடுக்கல அப்படின்றப்போ இதுல என்னன்னா
நம்மளுடைய உடல்ல வந்து உயிர் சக்தி எப்படி வளம் வருது அப்படின்றப்போ வளம் இருந்து இடம்தான் போகுது, சுழற்சி இருக்கு. அப்போ நம்ம வந்து வலது கால முன்னாடி எடுத்து வச்சு பண்ணும்போது நம்மளுடைய உயிர் சக்தி வந்து இயக்கப்படுது. அதுவே இடமிருந்து வச்சோம்னா நம்ம வந்து இயற்கைக்கு மாறா ஒரு செயலை செய்யறோம் அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வந்து வளமிருந்து இடம்தான் போயிட்டு இருக்கு. நம்ம இடது காலை வச்சு பண்ணினோம்னா ரத்த ஓட்டம் வந்து நம்ம இயற்கைக்கு மாற செய்யற மாதிரி. அதனால நம்மளுக்கு ஐயா வந்து அந்த இடது காலை வந்து முன்னாடி வச்சு சொல்லல, ஐயா வந்து வலது காலை மட்டும்தான் நம்மளுக்கு வச்சு சுழற்ற சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லா ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம பண்றோம் இல்லைங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஒவ்வொரு சுழற்சிக்கும் அப்போ முடிக்கிறது எதுல முடிக்கிறோம், நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் முடிக்கிறோம் இல்லைங்களா. அதுதான் வந்து காரணம், நம்மளுக்கான காரணம். அதுக்கப்புறம் அடுத்த நிலை ரொம்ப சிறப்பான நன்மைகள் இதுல நிறைய இருக்கு. அடுத்த நிலை என்ன, நம்மளுக்கு கைப்பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து மகரிஷி ஐயா என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் கண்களை எல்லா பயிற்சியும் நம்ம கண்களை மூடிதான் பண்ண சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. ஆனா இந்த பயிற்சியில கால்களை நேர தூரமா வச்சு கைகளை என்ன பண்றோம், நம்ம ஆள்காட்டி வரல இப்படி காமிச்சு நம்ம சேர்த்து வச்சு பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு அர்த்த கைலாஷ் முத்திரை. அந்த முத்திரைக்கு அந்த முத்திரையின் பயன்கள் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம கண்களை வந்து திறந்து பண்றோம் இந்த பயிற்சியில, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதுவும் நான் பின்னாடி இது சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்ல வரேன். அப்போ இதுல வந்து ஏன் வந்து கைகள் வச்சு பண்றோம், கைகள்ல வந்து இந்த இந்த போஸ்டர் பார்த்தோம்னா நம்ம நிலை பார்த்தோம்னா இப்படி தோள்பட்டையில கை கண் இந்த கைகளை வந்து என்ன பண்ணுவோம்னா கண்களுக்கு நேரா வச்சு பண்றோம். அப்புறம் இதுல வந்து நம்ம 360 டிகிரி சுழற்றணும், நம்ம நல்லா கம்ப்ளீட்டா சுழற்றணும். இப்ப வலது பக்கம் வரும்போது 180 டிகிரியும் இடது பக்கம் போகும்போது 180 டிகிரியும் நம்ம சுத்தணும். அப்படி சுத்தும் சுழற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பல நன்மைகள் இருக்கு. மெயினான ஒரு இது என்னன்னா நம்ம இப்படி வளமும் இடமும் சுற்றும் போது நம்மளோட முதுகு பகுதியில ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி அந்த மாதிரி வருது இல்லைங்களா. இப்ப நம்மளுக்கு சுற்றும் போதே இப்ப நீங்க கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போ இங்க வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த பின்னாடி முதுகு தண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அப்பப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, சில சமயம் நம்ம விழுந்துட்டோம் ஏதாச்சும் பிரச்சனையாச்சு அப்படின்றப்போ அந்த முதுகு தண்டுல வந்து அசைவு இருக்கு, இல்லாட்டி டிஸ்க் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அந்த பிரச்சனை வந்து நாள்பட இது வந்து சரியாக்கி கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனைகளே இல்லானாலும் பிற்காலத்துல அதில் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது கண்டிப்பா. அதுக்கப்புறம் அடுத்த பலன் என்னன்னா நம்மளுடைய வயிறு, இப்போ அது பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு வயிற்று பகுதி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கம்மியாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம கால்களை திருப்பும் போது பெருவிரலை வச்சு நம்ம இப்ப வலது பக்கம் திருப்பும் போது இடது கால் பெருவிரல் வச்சு நம்ம திருப்புறோம், அதே மாதிரி இடது பக்கம் திரும்பும் போது வலது கால் வச்சு பண்றோம் இல்லைங்களா. அப்ப அதுல என்ன ஆகுதுன்னா 5 நாடிகள் வந்து இயங்குது. இங்க என்னன்னா நம்மளுடைய பின் இது இருக்கு இல்லைங்களா, சுழுமுனை நாடி, இடகலை நாடி, பின்கலை நாடி, சுழுமுனை, இந்த மூணும் நம்ம முதுகு பகுதியில இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும், அது வந்து இயங்குது. அதுக்கப்புறம் பாருங்க இப்ப ஏன் வந்து நம்ம கண்களை திறந்து பண்றோம் அப்படின்றப்போ வலது பக்கம் திருப்பும் போது புருடன் நாடியும் இடது பக்கம் திரும்பும் போது காந்தாரி நாடிகளும் வந்து இயக்கப்படுது. இதுதான் வந்து நம்மளுக்கு காரணம் கண்களை வந்து திறந்து வச்சு பண்றதுக்காக. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ற நிலைகள்ல 5 பிராணன்கள் இயங்குச்சு, இங்க வந்து 5 நாடிகள் வந்து இயக்கமடையுது. அதுக்கப்புறம் கைலாஷ் முத்திரை, அர்த்த கைலாஷ் முத்திரையை வைக்கிறோம் இல்லைங்களா,
அதுக்கான பலன்கள் என்னன்னா கண்களை வச்சு பண்றோம். அப்போ கண்கள் வந்து இந்த முத்திரை பார்க்கும்போது கண்களுக்கு காந்த ஆற்றலை வந்து பெருகுது. இப்போ நம்மளுக்கு ஐயா வந்து நம்மளுக்கு கண்ணாடி பயிற்சி கொடுத்துருக்காரு, அப்புறம் தீப பயிற்சி கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு கண்களுக்கு கண்களுக்கு ஆற்றல் பெருக நம்மளோட உடற்பயிற்சியிலே ரொம்ப எளிய முறையா வந்து கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு கண்களுக்கு வந்து காந்த ஆற்றல் கொடுக்குது, அதே மாதிரி கண்களுக்கு வசீகரத்தன்மையும் வந்து வரும். இந்த நம்ம அர்த்த கைலாஷ் முத்திரையை வந்து பண்ணிட்டு கண்களை திறந்து பார்க்கும்போது இப்ப இந்த பயன்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பயன்கள் ஜாஸ்தி அடையும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நாள் பட நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா வியாதிகளுக்கும் வியாதின்னு இல்லை, சும்மா தலைவலி வந்தாவே நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறோம். ஓகே சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்கு, சாப்பிட்டோம்னா சரியாயிடும்னு. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு காசு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா. நாள் பட ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா. அப்ப அந்த நாள் பட வர நாள் இந்த மாத்திரைகள் சாப்பிடுறதுனால நாள் பட வர பக்க விளைவுகள் எல்லாமே வந்து தடுக்கப்படும். அப்போ இந்த 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 முத்திரை இந்த முத்திரை அர்த்த கைலாஷ் முத்திரையிலையும் அது கண்களை திறந்து வச்சு பார்க்கும் போதும். அப்புறம் இன்னொன்னு நம்ம வந்து இப்போ நம்ம தினமும் நிறைய செயல்கள் செய்யறோம், நம்மளோட உடம்புல வந்து நிறைய செல்கள் வந்து ஒவ்வொரு நொடியிலையும் இறக்குது, புத்துணர்வு ஆகுது இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும், இந்த இறந்த செல்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த இறந்த செல்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படுது நம்ம இந்த பயிற்சிகள்னால. அப்புறம் இன்னொன்னு மெயினா நம்ம கைகளை வச்சு கைகளை இப்படி நேரா தோள்பட்டிக்கு மேல வச்சு திருப்பும் போது நம்மளுடைய முதுகெலும்பு எப்படி எதனால வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். நம்மளுடைய பின்னாடி முதுகுல இருக்கிற தசைகள் இல்லைங்களா, பெரிய பெரிய தசை இருக்கு இல்லைங்களா முதுகுல. அப்போ அந்த முதுகு பகுதி வந்து ரொம்பவே வந்து பலமடையுது. அப்போ அந்த முதுகு பகுதியில் இருக்க தசைகள் வந்து பலமடையும் போது நாள்பட நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது முதுகு தண்டுக்கான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அறவே வராது. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம், நம்ம வயசாகும் போது கீழ் முதுகு பகுதி வலிக்குது, மேல் முதுகு பகுதி வலிக்குது அப்படிங்கிறோம் இல்லைங்களா. அது வந்து நம்மளோட தசைகள் வந்து கொஞ்சம் பலம் கம்மியா இருந்தனால வருது. அப்போ நம்ம இந்த கை பயிற்சி பண்ணும்போது இந்த போஸ்டர்ல பண்ணும்போது என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் இருக்குங்க, தோல் முதுகு தண்டு பகுதி, அதே மாதிரி தசை பின்னாடி முதுகு தசை பகுதி வந்து சீரடையுது, அப்புறம் வந்து கண்களுக்கு பயிற்சி, அதே மாதிரி இடுப்புக்கு பயிற்சி, நம்மளோட வயிறும் வந்து கம்மியாகுது இல்லைங்களா. அப்போ முதுமை அடையறக்கான நம்மளோட முதுமையிலையும் நம்மளோட உடம்ப வந்து இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த நிலை ரொம்ப உதவி செய்யுது. அதுக்கப்புறம் அடுத்த நிலை என்ன பண்றோங்க, நம்ம கடைசி நிலை கை பயிற்சியில கால்களை வந்து கால் முட்டி இருக்கு இல்லைங்களா, முட்டி பகுதியில இப்ப வந்து என்னது அங்க ரெண்டு பந்து கிணக்கு கூட்டம் இருக்கு இல்லைங்களா, 360 டிகிரி சுத்துற மாதிரி. சோ அந்த இதுல அதுலயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியா என்ன ரொம்ப எளிமையான முறையா சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, ஏன் நம்ம காலை வந்து இப்படி இந்த போஸ்டர்ல நின்று கைகளை வைக்காமே நம்ம சுத்தலாம் இல்லைங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கை வைக்காமே சுத்தினாலும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும், ஆனா ஏன் கை வைக்கிறோம். அதுவும் என்ன சொல்றாரு, நம்மளுடைய நடு விரல் வந்து அந்த எலும்புல வந்து வச்சு சுத்தணும். கரெக்டா நம்ம பண்றோன்றப்போ நம்மளோட கைகளை குவிச்சு நம்ம முட்டியில வைக்கும் போது நடு விரல் நம்மளோட அந்த எலும்பு மெயினான எலும்பு வருது இல்லைங்களா, கீழே போகுது இல்லைங்களா, அந்த எலும்புல படணும். ஏன் அது படணும் அப்படின்றப்போ அப்படி படும்போது நம்மளோட இந்த இது இருக்கு இல்லைங்களா நீ ஜாயிண்ட், அது வந்து அதுல வந்து ஆக்டிவேட் ஆகுது, அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சிரட்டை வர்மம் அப்படின்ற ஒரு அந்த புள்ளி வந்து அங்க ஆக்டிவேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இங்க வந்து நம்ம அப்படி பண்ணுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து முட்டியை வந்து சுழற்றும் போது முட்டிக்கு கீழே அந்த கை வைக்கிறதுனால விரல் வைக்கிறதுனால முட்டிக்கு கீழே இருக்கிற
குதிரை முகவர்மம் வர்ம வர்மப்புலி இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து அந்த அந்த வர்மப்புலி ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க நம்ம வந்து கெட்ட நீர் அங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் சேரும். அதே மாதிரி அங்கேயும் கெட்ட நீர் சேருது. சேரும்போது நம்ம வந்து கால்களை சுழற்றும் போது அந்த கெட்ட நீர் வந்து வெளியேற்றப்படுது. நம்மளுக்கு எந்த பயிற்சியிலுமேங்க, நம்ம நம்ம ஜிம்முக்கு போறோம், இல்லாட்டி ஓடுறோம், குதிக்கிறோம், எல்லா மற்ற இதுவும் பண்றோம் இல்லைங்களா, எந்த எந்த பயிற்சியின்டையும் வந்து நம்மளுடைய இந்த கெட்ட நீர் எல்லாம் வந்து வெளியேற்றப்படுறது இல்லை. நம்ம மகரிஷி ஐயா கொடுத்த இந்த பயிற்சியில தான் வந்து கெட்ட நீர் வந்து வெளியேற்றப்படுது. அப்ப இந்த கெட்ட நீர் வெளியேறிச்சுனாலே என்ன ஆகும், நம்மளுக்கு நம்மளோட பின் நாளடைவுல நம்மளுக்கு அந்த மூட்டு வலியோ இல்லைன்னா அந்த இந்த ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வரத அறவே தடுப்போம். அந்த கெட்ட நீரும் வந்து வெளியேற்றப்படுது. அந்த கெட்ட நீர் சேர்ந்தா என்ன ஆகுங்க, நம்மளுக்கு மூட்டு வலி வரும், மூட்டு வீங்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தவிர்க்கப்படுது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு இதுக்கா நம்ம கைகளை சேர்த்து வச்சு இன்னொரு பயன் இருக்கு. என்னன்னா இப்ப கைகளை சேர்த்து வச்சு நம்ம கண்களை திறந்து கைகளை சேர்த்து வச்சு பண்றோம். இதுக்கு முந்தின பயிற்சி அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த நர்வ் ப்ராப்ளம் என்ன சொல்லுவோம்னா சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருங்க. அது என்னன்னா அந்த நரம்பு ஜாயிண்ட், ஒரு ஜாயிண்ட் இருக்கு முதுகு பகுதியில, அது வந்து கீழே கால் வரைக்கும் போகும், ரெண்டு கால் வரைக்கும் போகும். அது எல்லாமே அந்த நரம்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்பட்டு சுழற்றப்பட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நரம்பு அந்த முதுகு சார்ந்த, முதுகு கால் சார்ந்த நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சீரா அங்கெல்லாம் ரத்த ஓட்டம் போய் ரொம்ப வந்து நம்மளுக்கு உயிர் சக்தி வந்து எல்லா பக்கமும் போய் அடைய போகுது. அதே மாதிரி ஐயா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போதும் என்ன சொல்லிங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி எல்லாமே வந்து சீரா பாயுதுன்னு நம்ம சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு நோய்களும் இருக்காது, இருக்கிற நோயும் வந்து போயிடும். இன்னைக்கு வந்து நேரம் கடந்ததுனால ஐயா நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னுமே வந்து அடுத்த முறை எனக்கு வரும்போது கால் பயிற்சி அடுத்த பயிற்சிகளுக்கு போலாங்க ஐயா. நன்றிகள் பல. இந்த சிறப்பான வாய்ப்பு அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமை, இந்த நின்ற நிலையில கால்களை விரிச்சு வச்சு பண்றதுல கை சுட்டு விரல்னு சொன்ன நினைவு, அது பெருவிரல்களை இணைத்து வச்சு பார்ப்போம். ஆமாங்க, மன்னிக்கோங்க, அதுதான் வந்து நம்ம கைலாஷ. இப்ப கைய வந்து மேல வச்சு கை இது பண்றோம் இல்லைங்களா, அதை வந்து திருப்பும் போது அர்த்த கைலாஷ முத்திரை அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் கரெக்டுங்க, ரெண்டு பேரவர்களும் நம்மளுக்கு சேருது. பட்ட மேற்படிப்பு வகுப்புகள் நம்ம மன்றத்துல நடத்தினோம். முனைவர் வகுப்புகள் நடத்துவதற்கு அழைப்பு ஏற்கனவே வந்துருச்சு. அதை செயல்படுத்துவதற்கான தருணம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். பதிவு நிறுத்தி.